கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? தேவனுக்கு செவி கொடுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்த்தர் அநேக நேரம் நம்ம வேதனைப்படுத்துகிறோம், அது எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை வேதனைப்படுத்தாமல் இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்னு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரம் எடுத்த வசனம் பார்த்திங்கன்னா ஏசிய முதலாவது அதிகாரம் 3வது வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்கிறார். ஒரு மாடு தன்னுடைய எஜமான அறியுமா? ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தரை பற்றி அறியதே கிடையாது. அநேக காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாமல் செய்யும்போது அவரை நம்ம வேதனைப்படுத்துகிறோம், அவருடைய அன்பை அசட்டை பண்ணுறோம். ஒரு மாடு அஞ்சறிவுள்ள மாடு தன் எஜமான அறியும்போது நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம உணர வேண்டாமா? நம்ம தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு உணர வேண்டாமா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் காணப்படுற அநேக பிரச்சனைகள் காரணம் நம்ம தான். அதனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு செவி கொடுக்கணும். இவ்வளோ நாள் நம்ம அறிவில்லாமல் உணர்வில்லாமலும் இருந்தது போதும், இனி கர்த்தர் இருதய துடிப்பை அறிந்து கொண்டு அவருக்காக வாழ தீர்மானம் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஒரே விஷயந்தான் செய்யணும். ஏசிய முதலாவது அதிகாரம் 19வது வசனத்தில் இருக்கு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறணுமா? இன்றைக்கி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க, கர்த்தர்கிட்ட மனம் பொருந்துங்க, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நன்மையை புசிப்பீங்க. எவ்வளோ அன்பான ஆண்டவர் இல்லையா? நீங்கள் அவருக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் போதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்காங்க. ஆனால் நம்ம தான் அநேக நேரம் உணர்வு இல்லாமலும் அறிவில்லாமலும் தேவனை வேதனைப்படுத்தும். நீ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாத கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். எப்படி செவி கொடுக்கணும்? அவருடைய வேதத்தை வாசித்து அவர் நம்ம கூட பேசுகிற வார்த்தையில் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வளரணும். அப்படி செஞ்சோனா நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற துக்கங்கள் சந்தோஷமாக மாறி நம்ம நன்மையை புசிப்போம். அதுக்கு நம்ம முதலாவது என்ன பண்ணிக்கி? அர்ப்பணிப்போம், தேவனுக்கு செவி கொடுப்போம். எங்கள் அன்பன் பரலோப்பிதாவின் தர்மையான நாளுக்காக வேலைக்காக நன்றியப்பா. இன்றைக்கி எங்களோட அப்பா முக்கியமான இது காரியங்களை எங்களோட பேசுங்க. அநேக நேரம் நாங்கள் உங்களை வேதனைப்படுத்துகிறோம், துக்கப்படுத்துகிறோம். அப்போ உங்களுடைய இருதய துடிப்பு அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் வாழ்ந்தோம். இப்படிப்பட்ட காரியங்களை மன்னிங்க கர்த்தாவே. நாங்களாகட்டும், எங்கள் வீட்டாராகட்டும், இதை கேட்குறவங்களாகட்டும் கர்த்தாவே, நீங்கள் இன்றைக்கு எங்கள் எல்லாத்துக்கும் விருத்து சேதம் பண்ணுங்கள். எங்கள் இருதயத்திலும் செவிகளையும் உங்களுடைய சத்தத்தை அப்போ உங்களுடைய சத்தத்தை கேட்கவும் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் உங்களுக்கு கீழ்ப்படிங்க வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் உதவி செய்யலாம் எங்களால் வாழ முடியாது கர்த்தாவே. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாள் செய்து உமக்கு சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை அப்படி செய்து மகிமப்படப்போக்கான நன்றி. உமக்கு செவி கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிதாக்குவாங்க கிறிஸ்தான கூட அன்குடி செலுத்தமையா பிடாவை சகல துளிகான மொழிமக்கை செலுத்தம் கர்த்தவே. மீட்பதம் ரஷ்மை கிரைஸ்ட் நாமத்தில் தஜபங்களின் நடப்படாவே. ஆமீன். பிள்ளைங்களா, இன்றைக்கி ஒப்புதவாக இருக்கும். கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழுங்க. கர்த்தர் நம்மளுக்கு தேசிய நன்மை புசிக்குதவி செய்வார். கர்த்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. ஆமீன்.